வணக்கம், நான் உங்கள் மீனவ நண்பன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடல் ஆமைகள் எப்படி முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வருதுன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கடல் ஆமை குஞ்சு எப்படி இருக்குன்னா, இது ஸ்க்ரீனில் தெரியுது தான் கடல் ஆமை குஞ்சு. இப்போ நம்ம முட்டை எப்படி பொறிச்சு வருதுன்னு அதுதான் பார்க்க போகிறோம். அந்த முட்டையெலாம் எப்படி பொறிச்சு வந்து எப்படி மேயுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதோடய ஃபோட்டோ தான் இது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு தான் கடல் ஆமைகள் குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு 40 சென்டிமீட்டரில் 30 சென்டிமீட்டர் கீழே ஆமை முட்டை போட்டு பச்சிட்டு போயிடும். அது மண்ணுக்குள்ளே பச்சிட்டு போயிடும். அது 45 நாள் கழித்து வெளியே வரும். அந்த வர்ற காட்சி தான் இது. அதோடு இல்லாமல் இது வந்து கரெக்டாக வந்து கடலுக்கு தான் போகணும். அது இப்போ பகலில் வந்ததுனால, கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால அது எங்கே போகணும் அதுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க காப்பாற்றி கொண்டு கடலில் விடுவாங்க. அதனால தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பார்த்துட்டே இருக்கோம், வந்துகிட்டே தான் இருக்குது. அது அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது வீடியோவில் கவர் ஆனது யாருன்னு தெரியல. நாங்கள் கவுண்டிங் பண்ணது வந்து 96 ஆமை குஞ்சுங்க வந்து வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை காப்பாற்றி விடுறது தான் வேலையே. இது வந்து கடலோர, அதாவது கடல் வாழ் உயிரின பாதுகாப்பாளர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பண்ணிகிட்டு இருக்கிறது அவர் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு அவர் தான். இப்போ வீடியோவில் கடலாக இது கடலில் விடுறாங்க. அதுமாரி ஆமை குஞ்சு வந்துட்டு தான் இருக்குது. கடலில் போ கடலை பார்த்தோம்னா எவ்வளோ வேகம் வந்துட்டு இருக்காங்க. அது கடலை பார்த்தோன்னே அதோட சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. போயிட்டே தான் இருக்கும். அது போயிட்டே இருக்க சொல்ல வந்து அதுக்கு ஆபத்து நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம காப்பாற்றி விடுவோம். அதனால தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இது 1000 குஞ்சு விட்டாலும் அதில் ஒரு சில இது தான் பொழைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கடலில் பறவை கடலை கடல் காக்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து கடலில் காக்கா சொல்லுங்க ஒரு பேர் போன்றாக இருக்குது. அது வந்து கடலில் வந்து மேலே மீன் கோசில் வந்து இது பிடிச்சிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் மீனுங்க, பெரிய மீனுங்க, அது இங்கே இறையாக வருது. அதில் அது அது அதிகமாக போயிடும். அதனால தான் சரி நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இது பொறிச்சு வேறு எங்கன்னா போயிடும். இப்போ நம்ம இப்போ பார்க்கலன்னா அது வேறு எங்கன்னா போயிடும். வேறு எங்கன்னா இந்த செடியிலையோ காட்டிலையோ திசை மாறி போயிடும். கடலுக்கு வராங்க, கடலுக்கு வராது, திசை மாறி போயிடும். அதனால தான் சரி இவங்க அந்த வேலை எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் கடலில் வர எல்லா உயிரினையும் பாதுகாக்கிறாங்க. உயிரினது அதாவது கடலுக்கு அதிக தேவைப்படுற, அதாவது இது இல்லைனா மீன் இனமே அழியிற அளவுக்கு கூட இருக்கும். அதனால தான் இதுக்குன்னு தனியாக ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கடல் பாசி மட்டும் தான் சாப்பிட்டாரு, வேறு எதுவும் சாப்பிடாது. இது கடல் பாசி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இது வளருது, வேறு எதுவுமே தெரியாது. பார்த்துட்டு கடலில் போயிட்டு தான் இருக்குது. கடலில் வந்து மீன் போகும் இருக்கு. இது போல வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்மளுக்கு மீனவ நண்பன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். கூடுதல் பெல் ஐக்கன். இந்த வீடியோ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆமை குழந்தைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். நான் கொஞ்சம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். கடைசியாக போகிறேன். அது மட்டும் இல்லாமல்
எத்தனை இருக்கா? அது ஒரு ரெண்டுமே அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. கை வரல நன்றி. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன்.